கிளாஸ் வாங்கும் போதும் அந்த நெட்வொர்க் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அந்த க்ளோஸ் பண்ண கேப்ல சுத்தி ஒரு சீட் இருக்கும். அந்த சீட் வந்து எந்த காரணத்துக்கு கூட உடஞ்சிருக்க கூடாது. எந்த காரணத்துக்கும் கேஸ் சிலிண்டர் வாங்கும்போது சில சமயங்கள் எல்லாம் ஒன்றா நம்ம வீட்டில் நிறைய சமயம் சேல்ஸ் பர்சன் வந்து லீக் இருக்கா செக் பண்ணுவாங்க, கொஞ்சம் தண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வீட்டில் வந்து நம்ம அவசரமாக ஏதாவது வேலை பார்த்துருப்போம், குக்கிங் நடுவில் நடிச்சிருப்போம், இன்னொரு சில வெளியில இருந்து வரும் வெளியில் நடந்துருப்போம், வெளியில் காஃபி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி தடுத்து ரெஃபினேட்டாக வந்து கேஸ் சிலிண்டர் லீக் ஆகுதா அப்படிங்கிறது உங்களை நிறைய பேருக்கு அநேகமாக தெரியாமல் இருக்கிறது வாய்ப்புக்கு எனக்கே வந்து ரொம்ப சமீபமாக தான் தெரியும். மற்ற பொருட்கள் வாங்கும் போது எப்படி வந்து அநேக பொருட்கள் ஸ்பெஷலி வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போதோ இல்லை மெடிசன்ஸ் வாங்கும் போதோ எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி கேஸ் சிலிண்டருக்கு வந்து ஒரு டேட் இருக்கு. அதாவது எக்ஸ்பைரியும் சொல்ல முடியாது, அது எந்த காலத்தில் வந்து ஃபில் பண்ண சிலிண்டர், அது நம்ம எந்த நாள் நம்ம சப்ளை பண்ணியிருந்தா வந்து அதை ஏற்றுக்கலாம் அப்படின்றது வந்து இப்போ ரெண்டு ஏஜென்சிலேருந்து உங்களுக்கு காமிப்பாங்க. சைடில் இருக்கிறதே அந்த ஒரு மூணு பட்டை மாதிரி இருக்கிற சார்ஜ் இருக்கு, அந்த சிலிண்டரில் அந்த ரவுண்டுக்கு கீழே அதில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு விளைவிக்கக்கூடிய செயல் எப்படி ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயல் கேட்டீங்கனாக்க, நேராக வச்சு யூஸ் பண்றப்ப இந்த வால்வில் ஏதாவது மிஸ்டேக்குகள் இருந்தால் கேஸ் மொத்தம் லீக்கேஜ் ஆகும். அதே நேரத்தில் ஆபத்துகள் ஜாஸ்தி, அதனால எப்போதும் நேராக வச்சு யூஸ் பண்ணுங்க. அடுத்து சிலிண்டரை கீழே வச்சுக்கோங்க, சிலிண்டர் கீழே வச்சுக்கோங்க, கேஸ் அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. சிலிண்டரை காட்டு ஒரு அரை அடி உயரம் மேலே வச்சு தான் யூஸ் பண்ணுங்க. மேஜை, மேடை அல்லது கடப்பு கல், ஸ்லாப், எதை வேணாலும்